உடனே ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை 299 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் செய்து விண்ணப்பத்தை பதிவேற்றி ஆக்டிங் வாய்ப்பை வெல்லுங்கள். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாவனா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி டிப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ஃபால். ஏர்ஃபால் எதனால் ஆகுது? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட ஹெரிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கின்னு வந்து எப்படியோ அதே மாதிரி தான் ஹேர் லைனும். ஹேர் வந்து சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக லாங்காக லென்த்தியாக இருக்கும். சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த தின்னாக இருக்க ஹேர் கூட ஃபால் ஆகும், திக்காக இருக்க ஹேரும் ஃபால் ஆகும். இது ஏன் இப்போ ஃபால் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பாடியில் இருக்கிற மெட்டபாலிசம் அது வந்து நமக்கு எப்போல்லாம் மாறுதோ அந்த டைமில் நமக்கு கண்டிப்பாக ஏர்ஃபால் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய டஸ்டெல்லாம் இருக்கும்போது, நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாமல் இருந்தாலும் இந்த மாதிரி ஹேர்ஃபால் ஆகிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. மூணாவது இருக்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல். அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர்ஃபால் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து இன்டேக் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும். அதாவது வந்து உங்களுக்கு டேட்ஸ் சாப்பிட பிடிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நைட்டில் சோக் பண்ணிவிட்டு அது கூட உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் பிடிச்சதுன்னா அதோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஜூஸ் அடித்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி நீ சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஹேர்லைன் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏர்ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். அப்படி இல்லை, நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு இல்லையா, ஸோ நெல்லிக்காயை நல்லா கிரைண்ட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக ஏர்ஃபால் வந்து 99% வந்து நல்லா உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஷாம்பு எல்லாம் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற உங்களுக்கு அந்த செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, வெந்தயம் இந்த மாதிரிலாம் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு ஷாம்பு மாதிரி ரெடி பண்ணியோ இல்லை ஒரு மாஸ்க் மாதிரியும் ரெடி பண்ணி ஸ்கேல்பில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் தண்ணி ஊற்றி அலசும் போது உங்களோட அந்த ஹேரோட அந்த டெக்ஸ்சரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ஏர்ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். எப்போவுமே ஏர்ஃபால் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டு வந்து கண்டிப்பாக நல்லா தூங்கணும். 8 hours நல்லா தூங்கினா தான் உங்களுக்கு வந்து ஏர்ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். தண்ணி கண்டிப்பாக நிறைய குடிக்கணும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.